ஏற்கனவே நீங்கள் ஜெயித்த ஜெயத்தை தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அதனால வருகிற கடன் பிரச்சனையோ, வருகிற போராட்டமோ, வருகிற யுத்தமோ எதுவா இருந்தாலும் சரி, அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்க வேண்டும், சாட்சியின் வசனத்தினால் ஜெயிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்த வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை பயன்படுத்த வேண்டும். இதெல்லாத்தையும் நீங்க செய்கிற போது யுத்தத்தில் நீங்க என்ன பண்றீங்க? தோத்து போகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க கணிதரும் செடிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! கணிகரும் செடிகளாய் இருக்கிறீர்கள். வாசிங்க பார்க்கலாம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. பாருங்க, இங்க எல்லாரும் அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு எதிரா போர்த்திபாருடைய மனைவி, அவங்கிட்டயே ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்ட அந்த பாடபாத்திரக்கார, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே இவனை ஒரு விதத்தில் துன்புறுத்தினார்கள், ஒரு விதத்தில் மறந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு பாருங்க. அவனுடைய வில்லை மட்டும் அவன் உறுதியாக வச்சிருந்தாங்க. அவன் வில்லை மட்டும் உறுதியாக வச்சிருந்தான். அது என்னதுங்க? தேவனோடு கூட உள்ள உறவை உறுதியாய் வைத்திருந்தான். தேவனோடு கூட உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் அவன் உறுதியாய் வைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த போராயுதமாகிய, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பார்க்கிற அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த வல்லமையையும் அந்த வரத்தையும் அவன் உறுதியாய் வைத்திருந்தான். ஹல்லேலூயா! இதெல்லாம் வச்சிருந்ததனால அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய, யாக்கோபின் வல்லவருடைய கரங்களினால் அவனுடைய புயங்கள் பலத்தன. ஹல்லேலூயா! வில்ல வில்ல அந்த அம்பை எடுத்து இப்படி விடணும் அப்படின்னா என்ன வேணுங்க? இந்த புயத்தில் என்ன வேணும்? அதில் பலம் வேணும். நீங்களும் நானும் வில் வீரர்கள் மாதிரி என்ன பண்ணிட முடியாது? அந்த அம்பை நாம் உற்ற முடியாது. அவங்க வில் விடுறதே அதே வேற மாதிரி இருக்கும். அவங்க வில் விட்டு விட்டு என்ன ஆயிருக்கும்? அவங்களுடைய புயங்களெல்லாம் அது பயிற்றுவிக்க பட்டிருக்கும். அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாகிய பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா! உங்களுடைய புயங்கள் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்படட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிற தேவன், அவரோடு உறவாடினால் உங்களுடைய புயங்கள் பலப்படும். ஹல்லேலூயா! வாழ்க்கையின் எந்த பகுதியில் எந்த சத்துரு உன்னை பகைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த பிசாசு உன்னை பகைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த பகுதியில் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், எந்த பகுதியில் யோசேப்பை போல் சிறைச்சாலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், எங்கே சிறைப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே கூனி குறுகி போயிருந்தாலும் சரி, எங்கே எனக்கு இது இல்லையே என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் அவருடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களினால் உன்னுடைய புயங்கள் பலப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா! அதுக்கு அந்த யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்கள் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. அதுதான் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், அதுதான் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம். அவருடைய கரங்கள் தான் அபிஷேகம், அந்த கரங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் வேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியில நிறைஞ்சே என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
ஹலேலூயா. அபிஷேகம் எங்க இருக்குதுங்க? உங்க மேல அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. அதுதான் யாக்கோபு, யாக்கோபின் வல்லவருடைய கரங்கள். ஹலேலூயா. அந்த யாக்கோபின் வல்லவருடைய கரங்கள் என்ன பண்ணுதுங்க? உன்னுடைய புயங்களை பலப்படுத்துகிறது, உங்க வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, உங்க பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது, உங்களுடைய சமாதானத்தை பலப்படுத்துகிறது, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது, உங்க பிசினஸ பலப்படுத்துகிறது, வேலையை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க? பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பலவீனன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. பலவீனமே இல்லை. சொல்லுங்க, பலவீனமே இல்லை. அடி பாஷையில பேசுங்க, பலவீனமே இல்லை. ராபா தீனாமாக்கா ராபாக்கா, இயேசுவி நாமத்தினாலே பலகீனமே இல்லை. ரியாலா லாகா ஜியாதரா ராகா ஷாகா தீரா கபா பாபா 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 ஓ ரியாதரா கபா பாபா பா. இயேசுவி நாமத்தினாலே ஒரு ஃப்ரெஷ் ஹீலிங் அனாயிண்டிங் இறங்குகிறது, ஒரு ஃப்ரெஷ் ஹீலிங் அனாயிண்டிங் உங்களை மூடுகிறது, ஒரு ஃப்ரெஷ் ஹீலிங் அனாயிண்டிங் உங்களை மூடுகிறது, ஒரு ஃப்ரெஷ் ஹீலிங் வேவ், ஒரு சுகமளிக்கிற வல்லமை உங்களை மூடுகிறது. யாக்கா பாபா பாக்கா பாபா 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 சபாரா பாக்கா பாபா பாபா பா. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன. அவன் கைய அவனுடைய புயங்கள் எல்லாம் வளர்க்குதுங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர 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 விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. மகாபலத்தவனானான். பஞ்ச காலத்துல கூட அவனுடைய வயல தேவ பிரசன்னம் மூடியிருந்தது. அவன் வயலை மூடிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இவனை தேவ பிரசன்னம் மூடி இருந்ததுனால இவன் வயலுக்குள்ள போகும் போதெல்லாம் அந்த தேவ பிரசன்னம் அந்த வயலை மூடினது. அப்போ அங்க 100 மடங்கு பலன் கிடைத்தது. அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. அப்போ அவன் மகா பெரியவனானதற்கு காரணம் யாக்கோபின் வல்லவரின் கரங்களினால் அவன் பலத்தவனானான், மகா பெரியவனானான். யோசேப்பை குறித்து 24 நம்ம பார்க்கிறோம். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். இந்த யோசேப்பு சகோதரர்களால் கொல்லப்படுகிறதற்கும் குழியில் தள்ளப்படுகிறதற்கும் எகிப்தியரிடத்தில் அடிமையாய் விற்கப்படுகிறதற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆகாதென்று தள்ளப்பட்ட யோசேப்பு இஸ்ரவேல் கோத்திரத்தின் மூளைக்கு தலைக்கல்லானான். இஸ்ரவேல் கோத்திரத்தின் மூளைக்கு தலைக்கல்லானான். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தது. காரணம் என்ன? அவன் வில்ல உறுதியா வச்சிருந்தான். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது. இப்போ தேசத்துல ஒரு பஞ்சம் வருது, உலகம் முழுக்க ஒரு பஞ்சம் வருது. எகிப்தில் இவர் ராஜாவாகிறான். எகிப்தில் இருந்து எல்லாருக்கும் படி அளக்கிறான். சகோதரரும் தகப்பனாரும் எல்லாரும் வந்து இவங்கிட்ட இவனை சேவிக்கும்படிக்கு, இவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, பிழைக்கும்படிக்கு, ஜீவரட்சணை உண்டாகும்படிக்கு கடந்து வருகிறார்கள். கர்த்தர் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு யோசேப்பை உயர்த்தினார். அவன் மேய்ப்பனானான். அந்த 12 கோத்திரங்களுக்கும் அவன் மேய்ப்பனானான், இஸ்ரவேலின் கண்மலையானான். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாகிய யோசேப்பு அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினான். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆகாதவனை போல் காணப்பட்ட அந்த பேதுரு உறுதியில்லாதவனாக இருந்த, பலவீனனாக இருந்த,
உணர்வுகளால் பாதிக்கப்படுகிறவனாக இருந்த அந்த பேதுரு என்னும் மூளைக்கல்லின் மேல் அவர் தன்னுடைய சபையை கட்டினார். ஹல்லேலூயா. ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களைத்தான் ஆண்டவர் இரட்சகர்களாக அழைக்க. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா? நீங்க தான் இரட்சகர்கள். கிடியோன் சொன்னா என்னால முடியாது, நான் சிறு பிள்ளையா இருக்கேன், என்னால முடியாது. நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டியவன். மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டியவன் நீதான். நீதான் உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறவன். நீதான் உன் சொந்த பந்தத்தை காப்பாற்றுகிறவன். நீதான் இந்த பூமிக்கு இரட்சகனாய் இருக்கிறாய். இதனால் அவன் மேய்ப்படும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். நீங்கள் எப்படி கர்த்தர் கண்மலையாய் இருக்கிறாரோ, அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி அவர் கண்மலையாய் இருக்கிறாரோ, கண்களால் பார்க்கக்கூடிய விதத்துல யோசேப்பை அங்கே அவர் கண்மலையாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்மலையாய் இருந்த கிறிஸ்து, ஆவிக்குரிய கண்மலையாய் இருந்த கர்த்தர், அவர் பூமியில ஒரு கண்மலையை வைத்தார். அவன்தான் யோசேப்பு. ஒரு கண்மலையை வைத்தார், அவன்தான் மோசே. ஒரு கண்மலையை வைத்தார், அவன்தான் யோசுவா. ஒரு கண்மலையை வைத்திருக்கிறார், அவன்தான் நீ. உன் குடும்பத்திற்கு நீதான் கண்மலை. உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நீதான் கண்மலை. இந்த பட்டணத்திற்கு நீதான் கண்மலை. ஹல்லேலூயா. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்களாய் இருக்கிறீர்கள், கண்மலையாய் இருக்கிறீர்கள். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இப்படி நாம பாடுறோம். அவர் கண்மலையானார் மட்டும் இல்ல, அவர் உங்களை, அவர் புறாவாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே உங்களை என்ன என்னன்னு சொல்றாரு? என் புறாவே, என் பிரியமே, என் ரூபவதி, என் புறாவே, கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற புறாவே, எழுந்து வா. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு ஈக்குவலா, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒன்றரை கலந்து விட்டாய். அப்போ உன்னையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறபடியே நீ செயல்பட முடியும். ஆவியானவர் சொல்லுகிறபடியே நாம் வாழ முடியும். அப்படி நாம் வாழ்கிறவர்களா இருக்கிறோம். எப்படி ஆவியானவரையும், ஆவியானவர் புறாவானாரோ, நீங்களும் எப்படி புறாவானீர்களோ, அதே போல அவர் கண்மலையாயிருக்கிறார். அவர் அண்டசராசரங்களுக்கும் கண்மலையாயிருக்கிறார். நீங்க இந்த பூமிக்கு கண்மலையாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தான் கண்மலையாயிருக்கிறீர்கள். இந்த தேசத்திற்கு நீங்கள் தான் கண்மலையாயிருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு மேய்ப்பர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 25 வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயரவானத்தில் இருந்து, அவர் உயரவானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பே, நீ கடிதரும் செடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசேப்பே நீ கடிதரும் செடி. அவன் நீரூற்று கலண்டையில் உள்ள கடிதரும் செடி. நீ வெறும் கடிதரும் செடி மட்டுமல்ல, நீ நீரூற்று கண்ட அண்டையில் இருக்கக்கூடிய கடிதரும் செடி. உன்னுடைய கொடிகள் அவர் மேல் படரும். உன் சந்ததி அவர் மேல் படரும். உன் சந்ததி அவர் மேல் படரும். என் பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள இல்ல, என் பொண்ணு ஆண்டவருக்குள்ள இல்ல சொல்லாதீங்க. உன் சந்ததியே அது அவர் மேல் படரும். ஹல்லேலூயா. அவர் மேல் படரும். எனக்கு என்னன்னு நம்ம இருக்க வேண்டாம். சிலர் என்ன பண்றோம், என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள இல்ல, என் பையன் ஆண்டவருக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். என் கணவர் ஆண்டவருக்குள்ள இல்ல அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். சிலரு
அவங்களோட ரட்சிப்பை பற்றியே கவலைப்படாமல் இருப்பாங்க. ஆனால் நீ மட்டும் உன் குடும்பத்தில் பேரம்பேத்தி முதற்கொண்டு பிள்ளைங்க, கணவன், மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்படுறதை குறித்து நீ, ஆண்டவரே நான் கனிதரும் செடியாயிருக்கிறேன், நான் நீரூற்றுக்கள் அண்டையில் இருக்கக்கூடிய கனிதரும் செடியாயிருக்கிறேன், என் கொடிகளெல்லாம், என் சந்ததிகளெல்லாம், என் பிள்ளைகளெல்லாம், என் பேர பிள்ளைகளெல்லாம் எல்லாரும் அந்த கொடிகள் சுவரின் மேல் படருகிறது. சுவராயிருக்கக்கூடிய அக்கினி மதிலாயிருந்து எங்களை காக்கக்கூடிய கர்த்தர் மேல் படருகிறது. ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு சந்ததியை நான் உருவாக்க விரும்புகிறேன். உம்மோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு சந்ததியை நான் உருவாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி உருவாகுகிறது. பக்கத்துல பார்த்துங்க, ஒரு சந்ததி உருவாகிறது. உங்களுக்கு அடுத்து ஒரு சந்ததி உருவாகிறது. அந்த சந்ததி உங்களை போல எழும்புகிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவை போல் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நீ கனிதரும் கொடியாயிருக்கிறாய். நீ கனிதரும் செடியாயிருக்கிறாய். நாம் ஜெபிக்கலாம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்க ஒரு இடத்தை வாங்கி சபையை கட்டுகிறதற்கு தீர்மானித்து அதற்காக நாங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அந்த பில்டிங் ஃபண்ட்ல சேர்க்கப்படும். நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கென்று மிகப்பெரிய ராஜ மாளிகையை கட்டப்போகிறோம். எங்களுடைய தரிசனத்திற்கு ஏற்ற விதத்துல நாங்கள் அதை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர்தாமே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், சிலர் விதைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த விதைக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் நான் எதையெல்லாம் பிரசங்கித்தேனோ, எந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொன்னேனோ, அவை அத்தனையும் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் விதைக்கிறவர்கள் யோசேப்பை போல் கனிதரும் செடிகளாக எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.